ஹாய் காய்ஸ், போன வாரம் தேர்ஸ்டே குன்னக்குடி பாத யாத்திரைக்கு கிளம்பினோம். காலையில் 5 மணி இருக்கும் கிளம்பும்போது. 5 மணிக்கு கிளம்பிக்கிட்டு புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு தேவகோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழி ஃபுல்லாக மசாலா பால், டீ, காஃபி இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க ஏர்லி மார்னிங். அப்புறம் ரஸ்தா, அதாவது பைபாஸ், தேவகோட்டையிலேருந்து பைபாஸ் ஏறும். ஸோ பைபாஸ் ஏறி அந்த பைபாஸில் நடக்கும்போது வரிசையாக கொஞ்சம் லட்டு இந்த மாதிரிலாம் பூந்தி இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பயங்கர கூட்டம். ரெண்டாவது பாத யாத்திரைக்கு வந்து அது தேவகோட்டையில் தொண்டியிலேருந்துலாம் நடந்து வருவாங்க. தேவகோட்டையிலேருந்து பயங்கரமான கூட்டம் பாத யாத்திரைக்கு. இந்த குன்னக்குடி பழனி வழியாக போவாங்க, பழனிக்கு போவாங்க. இந்த குன்னக்குடி பாத யாத்திரைக்கு சரியான கூட்டம். ஒரு 10:30 மணிக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டு ரஸ்தா அந்த பைபாஸில் இளநிலாம் கொடுப்பாங்க. ஸோ இளநிலாம் குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங்கில் நடக்க ஆரம்பித்தோம். அந்த ரஸ்தா போகிற வரைக்கும் காலில் வந்து எந்த ஒரு பெயினும் தெரியலை. ரஸ்தாவை தாண்டினதுக்கப்புறம் பெயின், அந்த பிரிட்ஜு வரும் ரஸ்தா கிட்டே, தேவோட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கப்புறம் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காலில் நடக்க முடியல. அதுக்கப்புறம் பட் கஷ்டப்பட்டு இப்படியே நடந்து பாதரக்குடி ரோடு மாநகரி வழியாக லெஃப்டில் கட் பண்ணி அங்கே ஒரு சர்ச் வரும். அந்த சர்ச்சை ரைட்டில் போனீங்கன்னா பாதரக்குடி ஜங்ஷன் அந்த ரோடு வந்து போகும். அந்த ரோடெலாம் ரொம்ப டஃப்பான ரோடு, அது நடக்கப்பட்ட பாதைலாம் பெரிய வரும் அந்த ரோட்டில். ஃபைனலாக வந்து இப்படியோ குன்னக்குடி முருகனை போய் தரிசிச்சிட்டோம். முருகனை பார்க்குறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய க்ரௌடு, கூட்டம், அதிகமான கூட்டங்கள் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வராங்க. சுற்று வட்டார கிராமங்கள் எங்கேயோ இருந்தெல்லாம் வளர்ந்து வராங்க. பழனிக்கு தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளவு கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா நகர காவடி. இங்கே தேவகோட்டையிலேருந்து நகரத்தாருடைய காவடி வந்து பழனி போவாங்க, வருஷம் வருஷம் போவாங்க. 400 வருஷமாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வந்து இந்த ஒரு காவடி வந்து போயிட்டுருக்கு. நகர காவடி அப்படிங்கிற காவடி ரொம்ப ஸ்பெஷல். பூசத்துக்கு தான் வந்து அவங்க வந்து போய் கரெக்டாக பழனியில் போய் இது பண்ணுவாங்க, ஆள் போடுவாங்க. ரொம்ப விசேஷமான காவடி நகர காவடி அப்படிங்கிறது. தொடர்ந்து 400 வருஷமாக முருகனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போன போட தாங்க பெரிய வாடு இல்லை, சரியான வழி செப்பல் போடாமல் நடந்துட்டோமா, பயங்கரமான வழி கால் தான். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு விளாக்ல கண்டிப்பாக செஞ்சுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.